இந்த அருமையான நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த நீதிநாயகம் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களே, தோழர் கங்காதரனுடைய குடும்ப நண்பர்களே, ஆசிரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுகளே நிறைய பேசலாம். தோழர் கேசவனை பற்றி, தோழர் கங்காதரனை பற்றி, இவர்கள் இருவரை பற்றியும் நிறைய பேசலாம். கேசவன் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் அவை எப்படிப்பட்ட காலத்தில் வெளிவந்தன, அதனால் அவர் சந்தித்த இடையூறுகள் என்ன, அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் கூட நிறைய பேசலாம். ஆனாலும் அதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த நூல்கள் எப்படி வெளிவந்தன என்பதை பற்றி ஒன்றிரண்டு சொல்லிவிட்டு, இந்த நூலை பற்றி மட்டும் பேராசிரியர் கேசவனுடைய திறனாய்வு ஆளுமை என்ற நூலை பற்றி சில வார்த்தைகள் கூறி விடைபெற இருக்கிறேன். தோழர் கேசவன் அவர்களை நாங்கள் கல்லூரி ஆசிரியர், அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநாட்டில் உதக மண்டலத்தில் முதன் முதலாக சந்தித்தோம். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த நாங்களெல்லாம் பெரும்பாலும் அந்த சமயத்தில் இருந்த பல திராவிட இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு திமுகவிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். 1967 இந்த ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு ஆளக்கூடிய கட்சிகள் தான் மாறியிருக்கின்றன, அதிகாரிகளுடைய போக்கோ பணக்காரர்களுடைய போக்கோ மாறவில்லை என்பதை அறிந்து நடைமுறை ரீதியாக அரசு என்பதை பற்றி அரசு லெனின் கொடுத்த வரையறையை நடைமுறை ரீதியாக புரிந்து கொண்டு அதற்கப்புறம் நாங்கள் சரியான கட்சி என்று சென்று தேடி அழைகின்ற பொழுதுதான் மார்க்சிய லெனிய கட்சிகள் எங்கள் கண்ணுக்கு தெரிந்தது. அப்போ நாங்கள் அந்த உதகையில் ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநாட்டுக்கு சென்றிருக்க பொழுது அங்கேதான் தோழர் கேசவனை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. நான், பேராசிரியர் தங்கவேல்சாமி, பேராசிரியர் மருதமுத்து என்ற ராதாகிருஷ்ணன் எல்லோரும் அங்கே வந்திருந்தோம். மருதமுத்து அன்றைக்கு வரவில்லை, ஆனால் அவர் சொல்லி அனுப்பியிருந்தார். பேராசிரியர் கல்யாணி அவர்கள் அந்த கூட்டத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கையில் வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக வைத்துக்கொண்டு கூட்டத்திலே தெரிந்து கொண்டிருந்தார். என்னவா இப்படி தெரிகிறீர்கள் என்று கேட்டதற்கு, இதை பார்த்து நம்முடைய ஆதரவாளர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான் இப்படி செய்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அப்புறம்தான் பேராசிரியர் கேசவன் மதுரையைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. நானும் மதுரையில் பணியாற்றி விட்டு மதுரைக்கு அருகில் இருந்ததால் மறுபடி தொடர்ந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த சமயத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்பு சார்ந்திருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி வந்திருந்தார். அவர் சிகரம் செந்தில்நாதன் அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த பொழுது அவரும் மற்ற தோழர்களும் அண்ணாதுரை, ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றிய பொழுது எழுதிய கட்டுரைகள் மண்ணும் மனித உறவு மூலமாக வெளிவந்திருந்தன. அதன் பின்னால் அவர் வெளியே வந்த பின்னால், அந்த அமைப்பில் இருந்து மார்க்சிய லெனிய இயக்கத்திற்கு வந்த பின்னால், பள்ளி இலக்கியம் ஒரு சமூகவியல் பார்வை என்ற நூலை எழுதி கையெழுத்து பிரதியை ஒரு நாள் எங்களிடம் காட்டினார். அதை படித்து பார்த்துவிட்டு அப்பொழுது நாங்கள் இந்த அமைப்பில் புதிதாக சேர்ந்த நேரம் என்பதால் அதில் கடைசி அத்தியாயம் இல்லாமல் இருந்தது. கடைசி அதிகாரத்தில் தான் அவர் ஆயுத போராட்டத்தினுடைய தேவையை எழுதி இன்கலாப்பினுடைய கவிதையை கொண்டு முடித்திருப்பார். நாங்கள் அப்போ இந்த அமைப்புக்குள்ள முதன் முதலாக சென்றிருந்ததனால் எல்லாமே ஆயுத போராட்டம் இல்லாமல் ஒன்றும் முடியாது, நாம் தீர்வை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம் வைத்திருந்தோம். அந்த விமர்சனத்தை வைத்தோம். இது இப்படியே வெறும் ஆய்வாக மட்டும் நின்று விடாமல் இந்த மக்கள் எப்படி போனால் இந்த சாதி இழிவுகளிலிருந்து, வர்க்க அடிமைத்தனத்திலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றி நீங்கள் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவுடன் அந்த விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த அதிகாரத்தை சேர்த்து எழுதி கொண்டு வந்தார். அதை மீரா அவர்கள் அச்சிட்டு வெளியிட்டார்கள். அதனால் மீராவுக்கு வந்த அந்த கடைசி அதிகாரத்தினால்தான் அந்த புத்தகம் பரவலான வரவேற்பையும் பெற்றது.
Mira அவர்களுக்கும் விசாரணை வந்தது. இவரை பற்றி கேட்டபொழுது அவர் சொல்லிவிட்டார். அவர் புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள், அடித்து கொடுத்தேன். அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது என்று சொல்லி இவரை காட்டி கொடுக்கவில்லை அவர். ஆனால் மறுபடி இதுபோல அவருடைய மற்ற நூல்களும் கூட இயக்கத்தினுடைய அந்த மக்கள் திரள் அமைப்பு, அதில் முற்போக்கு இளைஞரணி, புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்பதையெல்லாம் ரெண்டு மக்கள் திரள் அமைப்புகள் இருந்தன. எல்லாவற்றிலும் பம்பரம் போல சுரண்டு வேலை செய்தார். அவர் இயக்கத்திலே சேர்ந்தார் என்றால் சிலர் வந்து ஒரு அறிவு ஜீவி என்ற அளவிலே எழுதுவது, கருத்துக்களை சொல்வது என்பதோடு நின்று விடுவார்கள். ஆனால் அவர் வியாசர்பாடி கல்லூரியில் பணியாற்றுகிற பொழுது இரவிலே போஸ்டர்களை கையிலே சுவரட்டிகளை எழுதி அவரே கூட போய் ஒட்டிவிட்டு வரக்கூடிய தோழர்களோடு சேர்ந்து ஒட்டிவிட்டெல்லாம் வருவார். தொடர்ந்து அது மாதிரி நிறைய அவரை பற்றி சொல்லலாம். ஆனால் அதற்கு நேரமில்லாத காரணத்தினால் இதில் இருக்கக்கூடிய மற்ற நூல்களும் கூட, இயக்கமும் இலக்கிய போக்குகளும் இதுபோல மற்ற நூல்களை கூட தோழர்களிடம் படித்து காண்பித்து அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களையும் அந்த கட்டுரையை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் சேர்த்து வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த போக்கு அவர் விமர்சனத்தை விமர்சனமாக ஏற்பது, ஆனால் தான் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை விடாமல், அது சரியாக இருக்கும் பட்சத்தில் விடாமல் கடைபிடிப்பது என்பது இருந்தது. இதனால் தான் தோழர் ஜெயபிரகாசம் குறிப்பிட்டது போல இந்த அவலம் என்பதை பற்றி மனோசையில் மார்க்சுக்கும் அவருக்கும் இடையிலே நடந்த ஒரு நீண்ட விவாதம்